வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்தியாவில் புதியதையும் பேஷன் என்று சொல்லக்கூடிய புதிய முயற்சி, புதுமை, தனித்தன்மை இவற்றின் ஆர்வத்தோடும் வேகத்தோடும் வளர்ந்து வரும் நம் இந்தியாவில் இனி இப்படிப்பட்ட, அதாவது டாடா 45X, பலேனோ, ஹேட்ச் வகை கார்களே அதிகம் விற்பனையும் அதிகமாக விரும்பப்படும் வாகனமாக இருக்கும். அப்படிப்பட்ட டாடா 45X, பலேனோ, ஹேட்ச்பேக் வகை கார்களை பற்றி அதன் அம்சங்களையும் பார்ப்போம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணி உங்களின் ஆதரவை தாருங்க. வாங்க நண்பர்களே, டாடா இந்தியாவில் நம்பர் 1 கார் கட்டுமான கார்ப்பரேஷன் கம்பெனி. அதுபோலவே கார் கட்டுமான துறையில் இந்தியாவில் மாருதி சுசுக்கியும் நம்ம வந்து அசைக்க முடியாத ஒரு கம்பெனியாக தான் பார்க்கலாம். இவர்களை தாண்டி மற்ற ஹேட்ச்பேக் வகை கார்களை மக்கள் வாங்க செல்கிறார்கள் என்றால் தனித்தன்மை, புதுமை, வடிவமைப்பு இதற்காகவே மற்ற கம்பெனிகளை நோக்கி செல்கிறார்கள். புதுமையான ஹேட்ச்பேக் வகை கார்கள் விற்பனையில் சந்தையின் மதிப்பு அதிகமாக இருப்பதை, இப்படிப்பட்ட சந்தையை வேகமாக வளர்ந்து விட்டதை உணர்ந்த டாடா மாருதி தங்களது மேம்படுத்தி கொண்டு விட்டது. டாடா 45X பற்றி முதலில் பார்ப்போம். அடுத்தது மாருதி சுசுக்கி பலேனோ, இந்த காரின் பற்றியும் பார்ப்போம். இந்தியா வளர்ச்சி அடைகிறது என்பதை இந்த கார்களின் வருகையை பார்த்தாலே தெரிகின்றது. இந்திய மார்க்கெட்டை கலக்க வரும் டாடா 45X ஹேட்ச்பேக் வகை கார்களை, கார்களில் 3 விதமாக மாடல்ஸில் போடுவாங்க. அதில் ஒன்று ஹேட்ச்பேக் வகை, இன்னொன்று செடன்ஸ், இன்னொன்று வந்து எஸ்யூவி. இந்த பெயர்களுக்கும் அந்த பெயர்களின் வெளிவரக்கூடிய கார்களின் வடிவம் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். ஹேட்ச்பேக் வகை கார் எப்படி இருக்கும் அப்படின்னா, குட்டி கார், அதாவது முயல், குரங்கு இது போன்ற சிறிய உயிரினங்கள் இவற்றில் இருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுக்கப்படுற மாடல்ஸ். இது பார்த்திங்கன்னா ஃபேமிலி பட்ஜெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேமிலி செக்மெண்ட்ஸ் காராகவே அதை வடிவமைப்பாங்க. இன்னொன்று செடன்ஸ். செடன்ஸ் பார்த்திங்கன்னா லக்ஸரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடம்பரத்துக்காண்டியே தயார்படுத்துறது. இந்த கார்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நீளமாகவும் கப்பல் போலவே நம்ம பார்க்கல, இது என்ன கப்பல் மாதிரியே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வகை கார்கள் தான் செடன்ஸ். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எஸ்யூவி. இது ஆடம்பரம், கம்பீரம், ஆளுமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரசியல்வாதி, ரொம்ப நம்ம வந்து ஆக்ரோஷமான ஆள் அப்படின்னு வெளிக்காட்டக்கூடிய நபர்கள்லாம் விரும்பப்படக்கூடிய கார் தான் எஸ்யூவி வகை கார்கள். இதோடைய பர்ஃபார்மன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும், இடவசதியும் நிறையா இருக்கும். ஸோ இந்த கார்களுடைய மாடல்ஸுடைய பேர் தான் ஹேட்ச்பேக், செடன்ஸ், எஸ்யூவி. இந்த வகையில் தான் கார்களை வந்து அவங்க வந்து அறிமுகப்படுத்துவாங்க. நம்ம சில நேரங்களில் சில நபர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஹேட்ச்பேக் வகை கார்களையும் செடன்ஸ் வகை கார்களையும் கம்பேர் பண்ணுவாங்க, இதுக்கு அதுக்கு நல்லா இருக்கே. அதே மாதிரி எஸ்யூவியை கம்பேர் பண்ணுவாங்க. அது தெரியாமல் கம்பேர் பண்ணுறதுனால தான் சில நேரங்களில் அந்த கம்பெனியுடைய கார்கள் வந்து பெயர் இழக்கப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தெரியாத நபர்களுக்கு தெரியட்டும் அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. தெரிகிறவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரி நண்பர்களே, டாடா 45X ஹேட்ச்பேக் வகை காரில் இந்திய சந்தையை கலக்கப் போகிறது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த காரின் தோற்றம் இளைஞர்களை வெகுவாக கவர்ந்துவிட்டது. இந்த காரின் தோற்றம் பார்ப்பவர்களை காதலிக்க செய்கிறது. ரூப்ரிங், ஹெட்லைட், லேம்ப், வீல், டோர்ஸ், ஃபேசியஸ், இடவசதி, இப்படி இந்த காரை செதுக்கியிருக்காங்க. இந்த காரின் விலை பார்த்திங்க அப்படின்னா 8-13 லட்சம் ரூபா வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இது வந்து மார்ச் லாஸ்ட்டில் 2019 வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பார்ப்போம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதே வடிவமைப்பில் சந்தையில் நல்ல வரவேற்பில் இருப்பது பலேனோ. இந்த காருக்கான போட்டியாக சந்தையில் பார்க்கப்படுகிறது. என்னுடைய பார்வையில் விலையை மட்டுமே போட்டியாக பார்க்க முடியாது. டாடா 45X-இன் கட்டுமானம் ஹேட்ச்பேக் வகையில் உலகத்தரம் வாய்ந்த காராகவே நான் பார்க்கிறேன். நிறைய புதுமையை எதிர்பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக் பார்க்கிங், டிரைவிங் ஸ்லீப்பிங் அலாட்டு, இப்படி நிறைய விஷயங்களை இந்த காரில் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த காரை பற்றியான புகைப்படங்கள் உங்களுக்கு வந்து நான் டிஸ்பிளே பண்ணியிருப்பேன். இந்த காருடைய இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் மற்றதெல்லாம் வந்து இந்த கார் ரிலீஸ் ஆனால் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த காரை பற்றியான ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் விளக்க முயற்சி பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மாருதி சுசுக்கி பழைய ஐஎன்ட்னு சொல்லக்கூடிய விலை உயர்ந்த கார்களினுடைய காப்பி தான் பழைய நோக்கார்.
அது அந்த கம்பெனியே ஒத்துக்குருவாங்க. நாங்கள் வந்து ஒரு மூணு நாள் வகையான கார்களை வந்து காப்பி பண்ணி தான் இந்த காரை நாங்கள் வடிவமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. இந்த கார் மக்களிடையே மிகச்சிறந்த வெற்றியை அடைய காரணம் புதுமை, வித்தியாசம், அழகு, இடவசதி. இப்படி இந்த காருக்கான நல்ல பெயர்கள் அதிகம். இந்த கார் ஒரு 8 லட்சம் ரூபாயிலேருந்து 12 லட்சம் ரூபா வரைக்கும் விற்பனையாகிட்டுருக்கு. இந்த காரின் கலர்ஸ், சீட்டு, இன்டீரியர் எல்லாம் மேட்சிங்கில் இருக்காங்க, கொடுத்துருக்காங்க. பழைய நோவில் டீசல் இன்ஜின் வருது, பெட்ரோல் இன்ஜின் வருது, 5-speed மேனுவல் கியர், ஆட்டோமேட்டிக் கியர், இப்படி நிறைய வசதிகள், அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஸ்டேரிங், புஷ் பட்டன் இன்ஜின் ஸ்டார்ட்டரு, இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை இதில் புகுத்தியிருக்காங்க. இப்போ ரிவேஸ் கேமரா, டோர் லாக்கிங்கை வந்து சென்சார் பண்ணுறது, சீட் பெல்ட்டை சென்சார் பண்ணுறது, இப்படி சென்சார் ஐட்டம், மியூசிக் சிஸ்டம்லாம் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து டோட்டல் ஹை எண்டு கார் வாங்குகிறோம், அதாவது எல்லா அம்சங்களும் கொண்ட கார் வாங்குறவங்களுக்கு தான் இது செட் ஆகும். ஒரு 8 லட்சம் ரூபா காரை வந்து நீங்கள் ஒரு 9 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதில் நிறைய அம்சங்களை வந்து நீங்கள் தவற விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா நேர வரைக்கும் பிரேக்கிங் ஃபெயிலியர் வந்ததில்லை அப்படிங்கிறது இந்த காருடைய ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. அது மாதிரி ஏர்பேக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 5 ஏர்பேக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அதனாலே ஒரு நல்ல பெரிய அட்வான்டேஜ் இதில் இருக்குது. தேவையான அனைத்து அம்சங்களுக்கும் நான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன தேவைங்கிறத மேக்ஸிமம் இன்ஜினுடைய இது அதை ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து ஒரு ஓரலாக உங்கள்கிட்ட வந்து ஒரு நண்பர் போல் பேசுகிறதுக்கு தான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்குறேனே தவிர இந்த காருடைய டோட்டல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்லோ பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அப்படியே நீங்கள் ஸ்லோவாக பாருங்கள். இந்த காரை பற்றியான மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அதில் கொடுத்துருக்கேன். இந்திய மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்த வகை டிசைன்களில் கார்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதை சரியாக புரிந்து கொண்டு செயல்படுகிறார்கள் டாடா, மாருதி. இதனால் நிறைய பயன்கள் இருக்கிறது. பங்குச்சந்தையில் வளர்ச்சி காணும், இதன் மதிப்பு உயரும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். மெக்கானிக் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு அதிக வாய்ப்புகள் காத்துக்கிட்டுருக்கு, சம்பளம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சப்டீலர்கள் என்று சொல்லக்கூடிய உதிரி பாகங்கள் தயாரிக்கும் அதிக வளர்ச்சி தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு சின்ன டிசைன் இவ்வளோ அதிர்வுகளையும் உருவாக்குமா என்றால் நிச்சயமாக உருவாக்குங்க. இதுதான் நெட்வொர்க்கிங். ஏன்னா ஒரு கார்ப்பரேட் கம்பெனி ஒரு கார் தயார் பண்ணது தான் டோட்டல் மேனுஃபேக்சரிங் அவங்க பண்ண மாட்டாங்க. சப்டீலர்ஸை கொடுப்பாங்க, அந்த கம்பெனியுடைய வளர்ச்சி க்ரோத் ஆகும், அப்போ பங்குச்சந்தையில் அந்த கம்பெனியுடைய வளர்ச்சி காணும். ஸோ இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல லாபத்தை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கும். மாருதி சுசுகிக்கும் அதே மாதிரி தான். ஏன்னா இனி வர்ற காலங்களில் வந்து கார் அப்படிங்கிறது ஒரு ஆடம்பர விஷயம் இல்லாமல் அது ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருளாக மாறிடுச்சு. இன்னும் 5 வருஷத்துலன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு கார் வந்தாகணும். அதே மாதிரி வந்து கார் வாங்குறது ரொம்ப ஈஸியாக போயிடும். ஏன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நடுத்தர வர்க்கங்கள்லாம் கார் வாங்கிட்டாங்க அப்படின்னாலே அவங்க வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு புது கார் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அது மக்களுடைய மனநிலை. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செகண்ட் ஹேண்ட் கார் வந்து அடுத்து கீழ்மட்டத்தில் உள்ளவங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 8 லட்சம் ரூபா கார் அப்படியே மார்க்கெட்லேருந்து டவுன் ஆகி ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு வரும்போது 6 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய தகுதியை நாள் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்புறம் 6 லட்சம் ரூபாயிலேருந்து 4 லட்சம் ரூபா இப்படி போகும்போது அதோடைய வேல்யூவும் மக்களை போய் சார்ந்துக்கிட்டு அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அதோடைய தேவைகள் அதிகமாகும். அப்புறம் செகண்ட் ஹேண்ட்ஸில் வாங்கினவங்க என்ன பண்ணுவாங்க, சரி ஒரு புது கார் வாங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ அந்த சார்ந்த கம்பெனி வந்து இவங்களுடைய ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் சரியாக பூர்த்தி செஞ்சுன்னு வச்சுங்களேன், அந்த கம்பெனி நிச்சயமாக வளர்ச்சி அடையும். அதில் டாடா, மாருதி சுசுகி மெயினாக வந்து இப்போ வந்து இந்திய கம்பெனியை வந்து ஆதரிக்கணும் அப்படிங்கிற மக்களுடைய மனநிலை ரொம்ப நல்லாயிருக்கு. அதே சமயம் இந்திய கம்பெனியான டாடா, மாருதி சுசுகி இவங்கெல்லாம் வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுட்டாங்க. அதனால தான் மாருதி சுசுகி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நெக்ஸா அப்படிங்கிற ஒரு ஷோரூமே தனியாக அந்த ஷோரூமுக்குன்னா இப்படி தான் இருக்கும் கார் அப்படிங்கிறத ரொம்ப ஹை எண்டு பண்ணியிருக்காங்க. அந்த கார்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த எஸ்கிராஸ் அப்படின்னு சொல்கிறக்கூடிய கார்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. லாங்லேருந்து பார்த்தோம்னா ஒரு BMW கார் வர மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு யூனிக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ டாட்டாவில் வந்து டாடா டியாகோ, டாடா டிகோர் இப்படி கிட்டத்தட்ட ஒரு 5-6 வகையான கார்களை போட்டிருக்காங்க. இப்போ அதில் தான் பார்த்திங்கன்னா டாடா 45X இதை பார்க்கலே எனக்கு வந்து அந்த கார் அப்படி தடவி பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துருச்சு. இன்னும் அவங்க வந்து டிஸ்பிளே மட்டும் தான் பண்ணியிருக்காங்க, இன்னும் கார்ஸை வந்து சந்தைக்கில் கொண்டுட்டு வரல. ஸோ கொண்டு வந்தோடனே முதல்ல நான் போய் அதை டச் பண்ணியாச்சு பார்க்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி கார்கள்லாம் வந்து இளைஞர்கள்கிட்ட ரொம்ப வேகமாக வந்து வாங்க தூண்டக்கூடிய வகை கார்கள்.
ஸோ அதனால் இதை சார்ந்த தொழில்களும் முன்னுக்கு வரும், வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற என்னுடைய ஒப்பீனியன். நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி உங்களுடைய ஆதரவை நம்மளுக்கு தாருங்க. நன்றி, வணக்கம்.